வெல்கம் டு அபூர்வாஸ் நல்லா பாகம். இன்னைக்கு நம்ம நல்லா சுவையான இட்லி பொடி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் இட்லி பொடி செய்து கொடுத்தீங்கன்னா சட்னி சாம்பார் கூட கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பந்த சுவையான இட்லி பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் வச்சுருக்கேன். நிறைய பேர் இந்த கடாய் கேட்டிருந்தீங்க, இது நம்மக்கிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. நான் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இப்போ வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அனுப்பி வைக்கிறேன். இப்போ இட்லி பொடி பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து, தோல் உளுந்து வச்சுருந்தீங்கன்னா அது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே அளவாலே அளந்துட்டு எடுத்துக்கோங்க. நம்ம எண்ணெய் சேர்க்காமல் இந்த இட்லி பொடியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும், நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டு வரட்டும், தீஞ்சிடக்கூடாது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே உளுத்தம் பருப்பு போட்டு வச்சுருந்த பிளேட்டுக்கு இதையும் மாற்றிடலாம். இப்போ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நம்ம வேர்க்கடலை அதிகம் சேர்க்கக்கூடாது, குறைவாக தான் சேர்க்கணும். அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா அதில் எண்ணெய் மாதிரி வந்துட்டு நமக்கு இட்லி பொடி சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். குறைவாக சேர்த்தா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு இட்லி பொடி கெட்டும் போகாது. இதுனா பச்சை வேர்க்கடலைன்றதுனால கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கிறேன். இதையே நீங்கள் வறுத்த வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா லேசாக சூடுபடுத்திட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம தோல் உரிச்சிட்டு வருது பாருங்கள், நல்லாவே வேர்க்கடலை வறுபட்டு வந்துடுச்சு. கரிஞ்சி போகலாம், ஆனால் அதே சமயத்தில் நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை நமக்கு ஏற்கனவே நல்லா வறுத்தது தான், நமக்கு லேசாக கொஞ்சம் சூடுபடுத்தி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி பொடி நமத்து போகாமல் இருக்கும். நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சூடு வரணும். அந்த மாதிரி வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து விட்டிங்கனாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாயிடுச்சு, பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டுருக்கு. இதையும் நாம் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்க வேண்டாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நான் கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம் வச்சுருந்தீங்கன்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போது கொஞ்சம் பொரியறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ பெருங்காயம் பார்த்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ சீரகம் பொரிஞ்ச பிறகு நான் இதில் 50 கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்து காம்பு எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் மிளகாய் சேர்க்கும்போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வரமிளகாவோட பச்சைத்தன்மை போக தீஞ்சு போகாமல் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் கொஞ்சம் கலர் மாறிட்டு வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள். இதையும் நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ மறுபடியும் அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நம்ம கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது வாசனை டேஸ்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் பூண்டு தோல் எடுக்கலை, அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு வறுத்து விடுங்க. கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மையே இருக்கக்கூடாது, அப்போ தான் நமக்கு தூள் நம்ம செஞ்சு எடுத்து வைக்கும்போது கெட்டு போகாமல் நமுத்து போகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிட்டு நல்லாவே கருவேப்பிலை வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாயில் அப்படியே விட்டுடுங்க. நமக்கு அந்த கடாயில் சூடு இருக்குது பாருங்கள், அந்த சூட்டுக்கே ஈரம் இருந்ததுன்னா கூட நல்லாவே போயிடும். அப்படியே இருந்துட்டு எல்லாமே இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தது எல்லாம் நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாமே ஆறிடுச்சு. கருவேப்பிலை நான் இது கூடவே சேர்த்து வச்சு வைப்பாங்க. கையில் எடுத்து நுணுக்கணும்னா நல்லா நுணுங்கி வருது, அந்தளவுக்கு ஈரத்தன்மை இல்லாமல் கருவேப்பிலை வறுபட்டுடுச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் மிக்சி கப்பில் ஃபஸ்ட்டு அந்த வரமிளகாய் கருவேப்பிலையை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன். வரமிளகாவோட விதைகள்லாம் மையாது, அதனால் அதை எந்த அளவுக்கு நம்ம தனியாக வச்சு மைய வைக்க முடியுமோ மைய வச்சுட்டு அது பிறகு நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கூட சேர்ந்து அரைஞ்சி வர்றதுக்காக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பருப்பு சேர்த்துட்டு அரைச்சிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஓரளவுக்கு மிளகாய் நல்லா மஞ்சி வந்திருக்குது. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற
பாதி பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் இட்லி பொடி கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருக்கேன், அதனால நான் ரெண்டு டைமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் குறைவாக பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரே தடவையில் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிறேன். இப்போ நான் இட்லி பொடியை லேசான கொரகொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கடுகடுன்னு தான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி பிடிக்கிறவங்க அது மாதிரி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ நான் மீதம் உள்ளதையுமே நான் மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம மிளகாய் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். ரெண்டாவதில் நம்ம மிளகாயெலாம் எதுவுமே இருக்காது, அதனால் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்து வரும். அப்போ தான் காரம் உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிருந்தா கூட பார்த்திங்கன்னா மிக்சியில் சேர்த்து அரைக்கும் போது நமக்கு இட்லி பொடி எப்போவுமே கொஞ்சம் சூடாகிடும். அதனால் நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் ஆனாலும் நமத்தும் போகாது, அதே சமயத்தில் வாசனையும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு நல்ல சுவையான இட்லி பொடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள்.